ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஜஸ்ட் அ ஜேர்னி. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட ஆரி ஒர்க் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு குயிக்காக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி செக்டு ஸ்லீவ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் பார்டர் வந்து ரொம்பவே குட்டியாக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு லேயருக்கு வந்து செயின் ஸ்டிச், அண்ட் ஒரு லேயரில் வந்து சுகர் பீட்ஸ், அண்ட் வந்து ஒரு ஸ்டோன் ஸ்டிச், அண்ட் அகெயின் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த ட்ரா பண்ணியிருந்த எல்லா லைன்லேயுமே இண்டிவிஜுவலாக சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அண்ட் நான் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஒரு சைடு வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு, அண்ட் இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு இன்பிட்மெண்ட்டில் வந்து பேர்ல் பீடு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேர்ல் பீடை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் செக்யூர்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு ட்ரா பண்ணி அண்ட் வந்து பார்டர் கம்ப்ளீட் பண்ணி அண்ட் இப்போ வந்து அதில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு சைடு வந்து செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணி அண்ட் இன்னொரு சைடு வந்து ப்ராசஸில் இருக்குது. கண்டிப்பாக இதோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு க்யூரியஸாக இருப்பீங்க. ஸோ எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் லிட்ரலி இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே நெருக்க நெருக்கமான ஸ்டிச்சஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் லைனிங் வச்சு தைக்கும் போது கண்டிப்பாக எந்த டேமேஜுமே வராது. ஸோ இந்த மாதிரி தான் பேக் நெக் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்பவே ஹரிபரியில் ஒர்க் பண்ணனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, அவுட் புட் மட்டும்தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேர்ல் பீட், சுகர் பீட், செயின் ஸ்டோன் அண்ட் அகெயின் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கேட்டர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து மூணு டைப் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், பெருசு, சின்னது அண்ட் நார்மல் சைஸ். ஸோ அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் லைட்டிங்கில் எடுத்த ஒரு கிளிப்பு. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட் புட் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி அண்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட் புட் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பிளவுஸ்க்கான சாரீ. ஸோ அது கூட வச்சு எடுத்த ஒரு கிளிப் தான் இது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ
வீடியோ அவ்வளோதான். மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் காவியா. ஸ்டே டியூன்ட்.